வணக்கம். தனியார் மருத்துவமனைகளைப் போல 5 நட்சத்திர ஓட்டலின் தரத்தில் அரசு மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச தூய்மை கூட இல்லாமல் இருப்பதும், அதை மருத்துவமனையின் தலையாய அங்கமாக இருக்கும் மருத்துவர்களும் பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் வேதனையான ஒன்று. சுகாதாரம் இன்மைதான் நோய் பரவ காரணம் என்பதை உலகுக்கு அறிவிக்கும் பொது மருத்துவம் தன்னளவில் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதை பற்றி மட்டும் ஏன் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை? இந்த வார உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியில் இதை பற்றி. ஜிஹெச்ஐ பொறுத்தவரைக்கும் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்க, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரி கிடையாது. எனக்கு ஃபாதரே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக்கு. இப்போ அட்மிட் பண்ணோம், பார்க்குறோம்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு இறந்துட்டார். அதனால் எனக்கு ஜிஹெச்ஐன்னு யார் சேர்த்தாலும் வேணாம்னு ஒரே வார்த்தை. எனக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட், ஒன்றும் இல்லை, பண வசதியே இல்லை, எதை போய் சேரணும் சேரலாம், ஆனால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபோன் பண்ண உடனே 108 வண்டி வருது, இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. எமர்ஜென்சிலாம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் அந்த கொஞ்சம் சீட்டு கிட்ட எழுதி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அலைய விட்றாங்க, இங்கே அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நைட் டைம்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, டாக்டர்ஸ்லாம் சரியாக உட்காரதில்ல. உதவாரிணி ஒரு தாமதம் உடனே விழு தமிழா, இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு, இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு. அரசு மருத்துவமனைகளுக்கு வருவோர் பலரும் ஏழைகள்தான். படிப்பறிவோ நாகரிகமோ இல்லாதவர்கள்தான் அதில் அதிகம். இவர்கள் மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில்லை என்பது முற்றிலும் உண்மையானது. அதற்காக அவர்களுக்கு சிகிச்சை தரும் மருத்துவமனைகளும் தூய்மை இல்லாமல் இருக்க வேண்டுமா? பணியில் இருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை முறையாக வேலை வாங்குவதற்கும் கண்காணிப்பதற்கும் யாரும் இல்லை. ஒழுங்காக பணியாற்றாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனையும் இருக்க வேண்டும் என்கிற அக்கறை அரசு மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் இருப்பதில்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகங்கள் அனைத்துமே தூய்மையற்றும் குப்பைகளால் நிறைந்தும் கிடக்கின்றன. இந்த மருத்துவமனைகளின் கழிப்பறைகளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, மிக மிக மோசமாக இருக்கின்றன. அறுவை சிகிச்சையில் வெட்டப்படும் உடல் உறுப்புகள் உடனுக்குடன் இன்சினேட்டரில் எரிக்கப்படுவதில்லை. காரணம், இப்பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதால் உரிய கண்காணிப்பு இல்லாத நிலை உள்ளது. இந்த உடல் உறுப்புகளை தின்னும் பெருச்சாளிகள் மருத்துவமனையிலும் இறை தேடுவதுதான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நிகழ்கின்றது. கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த அரசால் முடியும். இன்று எய்ட்ஸ் நோயால் இறப்பவர்களை காட்டிலும் கொசுவால் இறப்பவர்களே இந்தியாவில் அதிகம். பொது சுகாதாரம் என்றால் அது வெறும் மருத்துவம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. கழிப்பறை வசதிகள் கொண்ட அனைவருக்குமான தூய்மையான குடியிருப்புகள், தூய்மையான சுற்றுச்சூழல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தண்ணீர் தேங்காத சாலைகள், அனைவருக்கும் தரமான அனைத்து நோய்களுக்குமான இலவச மருத்துவம், இவைகளை உள்ளடக்கியதுதான் பொது சுகாதாரம். பொது சுகாதாரம்னு சொல்லும்போது இது சாதாரணமாக நோய்களுக்கு குணப்படுத்துறது, நோய்களை வராமல் தடுக்கிறதுன்ற மட்டும் இல்லாமல் பொதுவாக இன்னைக்கு சுற்றுப்புற சூழல், குடிநீர், காற்று எல்லாத்துக்கும் சுத்தமாக ஒரு சுகாதாரமாக நல்ல ஒரு ஹெல்த்தி இதில் நம்ம கொடுக்கறது தான் பொது சுகாதாரம் சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி பிரச்சனை வந்து கொசுனால் நிறையா நோய்கள் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த தண்ணீர் தேக்கம் அதெல்லாம் இல்லாமல் கழிவு நீர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகுது. அப்போ அதில் வந்து தண்ணியில் வந்து குடி தண்ணீரும் நல்லா சுத்தமான தண்ணீர், அதில் வந்து கிருமிகள் இல்லாமல் இருக்கிறது, அது இயற்கையாகவே இருக்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துறது தான் பொது சுகாதாரம். இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வந்து மருத்துவமனைன்றதை தவிர பொது சுகாதாரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வேண்டிய நிலையில் இருக்குது. அதனால் சுகாதாரம் இல்லாமல் இப்போ மக்களுக்கே கழிப்பறைகள் வசதியே
பாதி ஜனத்தொகைக்கு தமிழ்நாட்டிலேயே கிராமங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாதி வேலை அது இல்லாமல் இருக்குது. அப்போ தண்ணி வந்து கெடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நகரங்களில் எடுத்துட்டால் கூட இன்றைக்கி வந்து தண்ணீர் தேக்கத்தினால இந்த கொசு திறந்தால் உங்களுக்கு மலேரியா டெங்குன்ற மாதிரி நோய்கள் அப்படி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுதான் இன்றைக்கி வந்து பொது சுகாதாரத்தை வந்து நம்ம சரியாக பேணலை, அது பேணணும். அப்படி போனால் நோய்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் 17 மருத்துவக் கல்லூரிகளும் 26 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் உள்ளன. 1409 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 8682 துணை சுகாதார நிலையங்களும் உள்ளன. இவைகளில் மருத்துவர்களே இல்லாதவைகளும் நர்ஸ், வார்ட்பாய், சுகாதார பணியாளர்களும் இல்லாதவைகளே பெருமளவு உள்ளன. 60,000 மேற்பட்ட கிராமங்கள், பல நூறு பேரூராட்சிகள், நகராட்சிகள் இவைகளில் வாழும் கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்திற்கு இந்த மருத்துவ வசதிகள் போதுமானதாக இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் தமிழக அரசோ இவைகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியை வெட்டி சுருக்கி சுகாதாரத்தை அரசின் கடமையில் இருந்து தள்ளி வைத்து விடுகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் தமிழக மக்களின் பொது நலத்தை சிறிது கூட கருத்தில் கொள்ளாமல் சுகாதாரத்தை தனியாரின் வசம் ஒப்படைத்துவிட்டனர். இதை மைய நோக்கமாக கொண்டு 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான கலைஞர் காப்பீடு திட்டம் தீட்டப்பட்டது. இந்த காப்பீட்டுத் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டம்ன்ற பேரில் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து அரசு மருத்துவமனைகள் மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதனால வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏழை பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டமே. 4 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து இந்த இன்சூர் பண்ணுறாங்க இந்த குடும்பத்துக்கு. இந்த குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 லாக் வரைக்கும் அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இந்த காஸ்ட்லியான சர்ஜரிஸ் இந்த இறுதி அறுவை சிகிச்சை போன்ற சர்ஜரிலாம் வந்து 150,000, 125,000 வந்து அதை கூட அவங்க ஒரு 1 சிட்டிங்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்ஸ் கூட வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டயாலிசிஸ் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒன்லி வந்து நம்ம அட்மிஷன் ஆனால் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து சில வெளிநோயாளிகள் பிரிவுக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ஒரு சிறப்பு அம்சம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ வந்து ஸ்கேன்லாம் கூட வெளியே எடுத்துக்கிறதுக்கான சில சென்டர்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அங்கே போய் அவங்க அந்த ஸ்கேன்லாம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பொதுமக்கள் பயன்பெற்றதை விட ஆட்சியில் இருந்தவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் தனியார் மற்றும் கார்ப்பரேட் மருத்துவமனைகளும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் தான் பெருமளவு பயன்பெற்றனர். இந்த 2,400 கோடி ரூபாயை அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த செலவு செய்திருந்தால் அப்போலோ மருத்துவமனைக்கு நிகராக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை அமைத்திருக்கலாம் தமிழக அரசு. இன்றைய அரசு அறிவித்துள்ள காப்பீட்டு திட்டமும் கார்ப்பரேட் மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் முதலாளிகளை காக்கும் திட்டமாகத்தான் இருக்கிறது. இப்ப இருக்கிற காப்பீட்டு திட்டத்துல இன்றைக்கு இருக்கிறதுல கலைஞரதோட அதிகமா பணம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எப்படி என்ன இது பண்ணாலும் இன்சூரன்ஸ்னு வரும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ அவங்களுக்கு ஒரு ஃபீஸு அதெல்லாம் போகும்போதும் இது வந்து முழுமையாக கொடுக்காம இருக்கிற சில ரிசோர்ஸஸை முழுமையாக வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாக்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ரா அது அதுக்கு வேண்டிய செலவு நிறைய நோய்களுக்கு வந்து மருந்துகள் அதெல்லாம் வந்து கடைசியில் நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அது கொடுத்தாக்கா சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த காப்பீடு திட்டங்கள் இருந்தது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தானே ஒழிய இது வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. நிரந்தரம் வந்து அரசு மருத்துவமனைகள் அந்த அடிப்படை பொது சுகாதாரம் அதுக்காக நிதிகளை வந்து முழுக்க முழுக்க செலவு செய்யணும். தமிழகத்தில் 1188 அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் போதிய மின்சார வசதியும் தண்ணீர் வசதியும் கிடையாது. இப்படி அடிப்படை வசதிகள் கட்டமைக்கப்படாத சுகாதார நிலையங்களில் மக்களுக்கு எப்படி தரமான சிகிச்சையை அளிக்க முடியும்? சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார மையங்களை 24 மணி நேரமும் செயல்படும் சுகாதார நிலையங்களாக மாற்றும் அறிவிப்பை அரசு அறிவித்ததோடு மட்டும் நிறுத்திவிடாமல் சுகாதார மையங்களில் அடிப்படை தேவைகளில் மாற்றம் செய்து தர வேண்டும். கிராம சுகாதார மையத்தில் பணிபுரியும் மருத்துவருக்கும்
செவிலியர்களுக்கும் போதிய வசதி கொண்ட தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி தந்தால் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் இடர்பாடு இல்லாமல் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி செய்யக்கூடும். இதனால் சரியான நேரத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். அதே வேளையில் போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சுழற்சி முறையில் பணியாற்றுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும். படுக்கை வசதிகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், சுகாதார பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்களை நோயாளிகளின் வருகைக்கு ஏற்றாற்போல அதிகப்படுத்தினால் தரமான சிகிச்சை அளிக்கும் மையங்களாக அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் மாறும். பழங்குடியினர் சுகாதார சேவை, விரிவான அவசர மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ சேவைகள் ஆகிய இவை தமிழக அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்கள். இதை சீர்பட செயல்படுத்த வேண்டும். மேலும் பட்டாசு தொழிற்சாலையை மையமாக வைத்து செயல்படும் நகரம் சிவகாசி. இங்கு அதிகமாக பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்படாத காரணத்தினால் பலர் உயிரிழக்கிறார்கள். அரசாங்கம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவை விரிவாக்கம் செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதிகமான பட்டாசு தொழிற்சாலைகளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தொழில் நகரம் சிவகாசி. பட்டாசு தொழிற்சாலைகளில் திடீர் திடீரென தீ விபத்துகள் ஏற்படுவதால் அதிகமான அளவில் பட்டாசு தொழிலாளிகள் உயிரிழக்கிறார்கள். உயிருக்கு போராடும் சிலரும் மோசமான சாலைகளை தாண்டிதான் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். ஆகையால் தீக்காய சிகிச்சை பிரிவை அதிகமான படுக்கை வசதியுடனும் நவீன சிகிச்சை கருவிகளுடனும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம் கட்டி தீக்காய சிறப்பு சிகிச்சை பிரிவை முழுமையாக துவங்கப்பட வேண்டும். ஆம்புலன்ஸ் ஊர்திகள் பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கும் பகுதிக்கு அருகாமையில் எந்த நேரமும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதன் மூலம் தீ விபத்தால் ஏற்படும் மனித உயிரிழப்பை 75% முதல் 80% வரை கட்டுப்படுத்த முடியும். பிணவரை கட்டிடம் விரிவாக்க பணிகள் துரிதப்படுத்த வேண்டும். தீ விபத்தில் இறந்தவர்களின் பிணங்களை வெளியே அனாமத்தாக போடக்கூடிய நிலையை இதன் மூலம் தவிர்க்கலாம். ஒரு 20 வருஷம் பட்டாசு தொழிற்சாலை தான் நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டதுனால என்னோடய கால் சிதஞ்சு போச்சு. கால் சிதஞ்சு உடம்பெல்லாம் அடி பயங்கரமான காயங்களாகி ரத்த காயங்களாகி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறதா இருந்தேன். அந்த நிலைமையில் எங்கள் ஊருக்காரங்க 2 பேரும் தூக்கிட்டு போய் சிஹெச்சி கொண்டு போகிற வழியில் முதல் உதவிக்காக வந்து தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்கே வச்சு ஒரு ஆப்ரேஷன் அன்றைக்கே உடனே பண்ணி மறுநாள் காலையில் சிஹெச்சிக்கு போனோம். அங்கே போய் டாக்டர் பார்க்கும்போது அவர் பெரிய காயமாக இருக்குது, உடனே மதுரை தான் போகணும், ஆம்புலன்ஸ் நீ மதுரை போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி மதுரை போகிறதுக்குள்ளே ரெண்டாவது உடம்புக்கு எதாவது ஆயிருமான்னு திருப்பி ரிட்டன் வந்து பழையவிட அங்கே தனியார் ஆஸ்பத்திரியிலே பார்க்குறோம்னு சொல்லி தனியாரிலே தங்கிட்டோம். அரசாங்கம் போதுமான வசதிகளை அதன் 9 அரசு மருத்துவமனைகளில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவுகளில் துரிதமாக செயல்படுத்தி இருந்தால் 2008 முதல் 2012 வரை குறைந்தது 1876 மேற்பட்ட விபத்தினால் இழந்த உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். மேலும் இந்த 14.48 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தி ஆம்புலன்ஸ்களில் அடிப்படை மருத்துவ சாதனங்கள் பொருத்தப்படாததினாலும் சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் போய் சேராததும் காரணங்களாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு மற்றொரு பெயரும் இருந்தது, அது தர்மாஸ்பத்திரி. ஆனால் இன்று எல்லாவற்றிற்குமே காசுதான் பேசும். லஞ்சம் இன்றி இன்று அரசு ஆஸ்பத்திரிகளில் எதுவும் நடக்காது. ஆண் குழந்தை பிரசவத்திற்கு ரூபாய் 1500, பெண் குழந்தை பிரசவத்திற்கு ரூபாய் 1000, போஸ்ட்மார்ட்டம் செய்த உடலை வாங்க ரூபாய் 3750. ஆம், மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் வார்டுகள் தொடங்கி பிணவரை வரை கமிஷனுக்கு ஆள் பிடிக்கும் புரோக்கர்களால் பொதுமக்கள் சிரமங்களை சந்திக்கின்றனர்.
மதுரை அரசு மருத்துவமனையில் 1300 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தினசரி 10,000 வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தினசரி 20 மேற்பட்ட இறப்பு நிகழ்கிறது. எம்எல்சி எனும் போலீஸ் வழக்கு தொடர்பான உடல்கள் மட்டுமே வார்டுகளில் இருந்து பிரேத பரிசோதனைக்காக பிணவரை கொண்டு செல்லப்படும். நான் எம்எல்சி எனும் வழக்கு தொடர்பில்லாத உடல்கள் பிணவரை செல்வதில்லை. பிணவரைக்கு தகவல் மட்டுமே அனுப்புவர். ஆனால் வார்டுகளில் வலம் வரும் வாகன புரோக்கர்கள் நான் எம்எல்சி வழக்கு தொடர்பில்லாத உடல்களுக்கான உறவினர்களை அணுகி பிணவரைக்கு கொண்டு போய் உடலை பிரேத பரிசோதனை செய்ய விடாமல் பாதுகாத்து வார்டிலிருந்தே வாகனத்தில் ஏற்றி அனுப்புகிறோம் என்றபடி ஏமாற்றி ஒரு தொகை வசூலிக்கின்றனர். வெளியில் இருக்கும் வாகன உரிமையாளர்களிடம் பேசி அந்த உடலை கார் ஆம்புலன்ஸ்களில் அனுப்பி வைப்பதும் 15% கமிஷன் பார்க்கின்றனர். சிகிச்சையில் இருப்போரை நல்ல மருத்துவம் கிடைக்காது என கூறி தனியார் மருத்துவமனைகளுக்கும் இதே புரோக்கர் கும்பல் அனுப்பி கமிஷன் பெறுகிறது. மருத்துவமனைக்குள் வார்டுகள் தோறும் சர்வ சாதாரணமாக வலம் வரும் இவர்களை மருத்துவ அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் நன்கும் தெரிந்தும் யாரும் கண்டுகொள்வதில்லை. இது தவிர பிணவரை பகுதிக்கு வரும் இந்த வாகன புரோக்கர்கள் அங்கு இலவச அமரர் ஊர்திக்கு காத்திருப்போரிடம் இலவச ஊர்தியில் உடலுடன் ஆட்களை ஏற்ற மாட்டார்கள், குளிர்சாதன பெட்டி இயங்காது, வெளியூர் போகாது என பல பொய்களை சொல்லி ஆள் பிடிக்கிறார்கள். இறந்தவரது உள்நோயாளி எண் அல்லது பிரேத பரிசோதனை எண்ணை கொண்டு போனில் பேசி இலவச அமரர் ஊர்தியை புக் செய்யலாம். இதற்கு உதவ தனி பிரிவு உள்ளது. ஆனால் வாகன புரோக்கர்கள் மக்களை ஏமாற்றி ஆள் பிடித்து விடுகின்றனர். வார்டுகளில் தீவிர நோயாளிகளை எக்காரணம் கொண்டும் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பாமல் முழு சிகிச்சை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் ஆசை வார்த்தை கூறி அவர்களை அழைத்துச் செல்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மதுரை அரசு மருத்துவமனையில் 15 மேற்பட்ட தரகர்கள் நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்கின்றனர். மருத்துவமனைக்குள் தனியார் ஆம்புலன்ஸ் கார்களின் ஓட்டுநர்கள் அதிகம் நடமாடி வருகின்றனர். சமீபத்தில் நரம்பியல் துறையில் சிகிச்சையில் இருந்த நோயாளியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக மருத்துவர் மீதே புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பல போராட்டங்களுக்கு இடையே கிடைத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றும் பலன் இல்லாமல் இருப்பது வேதனை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். சிவகங்கையில் கடந்த 2007 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடப் பணி சுமார் 97 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்டது. கட்டிடப் பணிகள், 200 படுக்கை பிரிவு மற்றும் கல்லூரி ஆகியவை இயங்கி வருகிறது. ஆனால் இங்கு போதிய மருத்துவர்களும் பணியாளர்களும் இல்லாமல் பரிதவித்து வருவது பெரும் வேதனையான விஷயம். இங்கு 40 இளநிலை மருத்துவர்களும் 45 முதுநிலை மருத்துவர்களும் பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் இங்கு 100 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் அனைத்து துறை சார்பாக சுமார் 100 இளநிலை மருத்துவர்களும் 120 முதுநிலை மருத்துவர்களும் பணிபுரிய வேண்டும் என்பது நிதர்சனம். மேலும் இங்கு பணிபுரியும் செவிலியர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளனர். அதாவது 80 பணிபுரியும் இடத்தில் வெறும் 25 மட்டுமே பணிபுரிகின்றனர். இங்கு ஆரம்ப சுகாதாரத்தில் பணிபுரியும் செவிலியர்களையே கூடுதல் பணியை கொடுத்து இங்கு பணிபுரிய உபயோகப்படுத்துகின்றனர். ஆகையால் இங்கு பணிபுரியும் செவிலியர்கள் மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். துப்புரவு பணியாளர்கள் 6 மட்டுமே பணிபுரிகின்றனர். இதனால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதில் 4 மருத்துவ திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவக் கல்லூரிங்கிற ஒரு பேருக்கு தாங்க மருத்துவக் கல்லூரின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தா ரொம்ப கொஞ்சம் ஹை ஃபீவர் இருந்தா கூட மதுரைக்கு ரெஃபர் பண்ணி விட்டுறாங்க. எதுக்கு அப்புறம் இங்கே மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. இங்க டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 4 டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த அனுபவம் மிக்க டாக்டர்களும் முதல் கிடையாது. எல்லாம் ட்ரைனிங்கா இருக்க டாக்டர்ஸ் கூட வந்து இங்க போட்டுருக்காங்க. ஒரு ஆபரேஷன் பண்றது கூட மதுரை ரெஃபர் பண்றாங்கன்னா எதுக்கு மருத்துவக் கல்லூரி சிவகங்கையில் இருக்கு? சிவகங்கையில் இருக்க மருத்துவ பக்கத்தில் உள்ள கிராமத்துல மக்கள் இங்க மதுரை கொண்டு போறதுக்குள்ளேயும் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா டாக்டர்ஸ் இங்க கிடையாது.
எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, லாஸ்ட் போன வாரம் முதல் கொண்டு சிவகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வெறிநாய் கிடைக்கணும், ஒரு 30 பேரை கிடைச்சிருக்கு. அதை மதுரைக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தத்தில் இருக்கு? நாங்கள் எதுக்கு நான் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி எதுக்கு பேருக்காக பண்ணி வச்சிருக்காங்க? இதை வந்து ஆய்வு செய்கிற அதிகாரிகள் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வந்தால் கூட கொஞ்சம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம். பார்த்தா நோயாளிகள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. துப்புரவு பணியாளர் இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு வந்து துப்புரவு பணியாளர் எவ்வளோ பேர் போடணும்? 6 பேர் போட்டுருக்காங்க. எதுங்க 6 பேர் வச்சு என்ன பண்ணுறது? மக்கள் போகிற என் நாத்தத்தில் உட்காந்துருக்காங்க. இது வந்து மருத்துவ கல்லூரியா இல்லை என்னன்னு எங்களுக்கே தெரியலங்க. மேலும் இங்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் உறவினர்களும் நோயாளிகளும் இங்கு பல கோடி செலவிட்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை மிகவும் மோசமான நிலையிலேயே பயன்படுத்தி வருகின்றனர். எச்சிலை துப்பியும் கண்ட இடங்களில் சிறுநீர் கழித்தும் குப்பைகளை கொட்டியும் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது வேதனை தரக்கூடிய விஷயமாகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் வந்து வர்ற பொதுமக்கள் வந்து இதை சுத்தபத்தமாக முதல்ல பார்த்துக்கணும். பணியாளர்கள் பத்தில பணியாளர்கள் அவங்க சேர்க்கிற வரையுமா இருக்கிற நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் பாருங்கள், வர்றவங்களும் என்ன போகிற போக பாற பாதை வர்ற பாதையில் எச்சி துப்புறது, சென்னையிலேருந்து சாப்பிட்டு அப்படியே எச்சி இலையை இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் தூக்கி வீசுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுத்தபத்தமாக வச்சுக்கிறாங்களா, நம்மளும் சுத்தபத்தமாக வச்சுக்கிறோம்ல சரிதானுங்களே? அதுவும் இல்லாமல் பாருங்கள், வர்றவங்க நோய்களை போக்குறதுக்காக தான் இங்கே வர்றாங்க. அவங்கள பார்க்க வர்றவங்க திருப்பி நோயை சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க கூட இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது. அதனால் பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். பிரசவத்திற்கு அழைத்து வரப்படும் பெண்கள் சுக பிரசவத்திற்கு உட்படுத்தப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. இங்கு உள்ள பிரசவ வார்டுகளில் போதிய அளவு காற்றோட்ட வசதி இல்லாமல் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மெடிக்கல் காலேஜில் கடந்த 4ஆம் தேதி என்னுடைய தங்கச்சியை கொண்டாந்து அட்மிஷன் பிரசவத்துக்காக சேர்த்துருந்தான். அன்றைக்கு வகுத்து வலிக்காமலே வந்து பெண்கள் இருங்க, பெண்கள் பூராமே ஒரு நாளைக்கு 4 கேஸு நார்மல் டெலிவரியே கிடையாது, எல்லா பெண்களுமே ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் வார்டுக்கில் போனோம்னா ஒரே மாத்திரை வாடையாகவும் கவிச்சியாகவும் பெண்கள் வந்து உள்ளே எந்த சன்னலும் திறக்கப்படுறதில்ல, அதில் உள்ள வெக்கையெல்லாம் எது வெளியேற்றுறதும் கிடையாது. இருக்க குழந்தைகள் பூரா மஞ்சக்காமலை அன்றாடு டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. மஞ்சக்காமலை வந்து இன்றைக்கி குழந்தையெல்லாம் இறக்கக்கூடிய நிலைமை இருக்குது நம்ம தலைமை மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் சிவகங்கையில். இந்த நிலைமை இப்படி போயிட்டு இருந்தா இருக்க குழந்தைகள்லாம் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில. இன்னைக்கு கூட என்னுடைய தங்கச்சிய குழந்தைய எடுத்துட்டு போய் மெடிக்கல் செக்அப் போட்டு ரத்த டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த டெஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கும். உடல் தானம் செய்வதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதன்மையாக இருந்து வருகிறது. இரத்த தானம், கண் தானம் ஆகிய எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு பெற்றுள்ளது தமிழகம். அதே போல 2005ஆம் ஆண்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் எலும்பு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. நம் நாட்டிலேயே மிகப்பெரிய எலும்பு வங்கி இதுதான். மூளைச்சாவு அடைந்தவர்களோட எலும்புகள் எடுத்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவின் முதல் எலும்பு வங்கி வந்து நமது பொது அரசு பொது மருத்துவமனையில் தான் வந்து துவங்கப்பட்டது. எலும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கால் எலும்பியோ எதை எடுத்தனா அந்த இடத்துல டிஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அச்சப்படுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்ஜிக்கல் மூலியமாக எடுத்து அதை உள்ளே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். பேம்பூஸ் அந்த மாதிரி ஒரு வேற ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப வந்து அந்த ஒழுங்காக கால் இருக்க மாதிரியே நம்ம வந்து அந்த இறந்துட்டவங்களோட ஒரு ரீசனபிளான ஸ்ட்ரக்சர் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த மாறுபட்ட தோற்றத்தை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து தைரியமா அந்த எலும்பு தானத்தையும் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து இறந்துறவங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துறவங்க, திடீர்னு இறந்துறவங்க கூட உறுப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, அவங்களும் சொந்தக்காரங்களும். அதுலதான் கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும். ஆனா அதை வந்து நம்ம பயன்படுத்தி அதை வந்து அதை உரிய இதில் அந்த உறுப்புகளை வந்து பதன்படுத்தி அதை ப்ரிசர்வ் பண்ணி யாருக்கு தேவையாக இருக்கோ அதை அடையிறதுக்காக கூட நமக்கு நிலையை வந்து கோஆர்டினேட் பண்ண முடியாத ஒரு சுகமான சூழ்நிலை இருக்குது. அதுக்கும் நிதி தான் ஒரு பிரச்சனை. அப்போது அரசாங்கமே வந்து இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, நெஃப்ராலஜி யூரலஜி இருக்குது, அதுக்குரிய பர்சனல் இருக்காங்க. என்ன அதுக்கு வந்து கூட கொஞ்சம் டாக்டர்கள் கூட அதுக்கு அதிகப்படுத்த வேண்டியதில்லை. இருக்கிற டாக்டர்களோட கூட வந்து டெக்னீஷியன்ஸ், நர்சஸ், அப்புறம் ஒவ்வொரு
அந்த இருக்குரிய கெமிக்கல்ஸ் ட்ரக்ஸு அது வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் பண்ணேன். இந்த உடல் உறுப்பு தானத்தை கூட வெற்றிகரமாக நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து இதை டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே மருத்துவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையும். பல தலைவர்கள் இங்கிருந்து சிகிச்சையும் பெற்றுள்ளனர். ஆனால் இன்று ஒரு கவுன்சிலரோ அல்லது வார்டு மெம்பரோ கூட உடல்நலம் சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்குள் எட்டி பார்க்க மாட்டார்கள். அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இங்குதான் வைத்தியம் பார்த்தாக வேண்டும் என்கிற சட்டம் வந்தால்தான் அரசு மருத்துவமனைகளின் நிலை மாறும். கடந்த ஆண்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீவிர சிகிச்சையில் இருந்த 5 நோயாளிகள் தீயில் கருகி வெந்து இறந்து போனார்கள். அதே கீழ்ப்பாக்கத்தில் மீண்டும் சில மாதங்களிலேயே தீ விபத்து. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீ விபத்து, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிணவரையில் போதுமான குளிர்சாதன வசதி இல்லாததால் சுற்றுப்புறத்தில் முழுவதும் பிணவாடை. திருவல்லிக்கேணி அரசு மருத்துவமனையில் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி இறந்த குழந்தையை எலி கடித்ததற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என கூறிய மருத்துவர்கள் என, இந்த நிலையில்தான் தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனைகளே செயல்படுகிறது என்றால், மற்ற மாவட்டங்களில் இருக்கும் அரசு மருத்துவமனைகள் பற்றியும் ஆரம்ப சுகாதார மையங்கள் பற்றியும் சொல்லவா வேண்டும்? சமீப காலங்களில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் திருடு போவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் காவல் நிலையங்கள் இதில் அக்கறை கொண்டு ஈன்றெடுத்த சில நேரங்களிலேயே பச்சிலம் குழந்தைகளை பிரிந்து மனம் நோகும் தாய்மார்களின் துயரங்களை துடைத்திடுவார்களா? மதுரை மருத்துவமனையில் எலி பிடிக்கும் போது சாரை பாம்புகள் சாரை சாரையாய் பிடிபட்டன. ஈரோடு மருத்துவமனையில் நோயாளியை பார்க்க வந்த உறவினர்களை பாம்பு தீண்டி இறந்த கொடுமையும் நடந்துள்ளது. திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் பெண்கள் கழிப்பறை மிக மோசமாக பராமரிக்கப்படுகிறது. அதை ஒட்டித்தான் இருக்கிறது பிரசவ வார்டு. கழிப்பறையின் துர்நாற்றம்தான் இங்கு பிறக்கும் ஏழை குழந்தைகளின் முதல் சுவாசமே. மீண்டும் அடுத்த வாரம் உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.